இப்போ உங்கள் பார்ட்னராக தான் நிறைய கிடைப்போம். அது பார்ட்னர் ரெண்டு ஏண்டையெல்லாம் எனக்கும் ஈத்தாடு கம்மியாக கிடக்கு. வேற இதே இப்போ ரெண்டு பேர் ஆடு உள்ளே கிடக்கு. அப்படி இல்லை அவங்கள்ட்ட கிடக்கிறதெல்லாம் அவங்க குட்டியும் நம்ம குட்டியும் கிடக்கு, அவங்க குட்டியும் கிடக்கு. இப்போ இது வந்து வேற பையன் குட்டி தான். அந்த நம்ம சொன்னாச்சு அறியுமா பால்ல நான் என்னென்று விற்றுட்டேன், இதில் விற்றுருக்கேன் நான் எனக்கு ஆனால் அப்படி இல்லைனா ஜட்டாடம் கடை குட்டி தான் பார்க்கணும்னு நினச்சிருந்தா முடிச்சு இடம்ட்டான். புழு கூட வைக்கும் போது பணமும் பார்க்கலாம். அம்மா அடி ஓட்டை அந்த ஓட்டை உழலாம். சச்சி ஓட்டை உழல. இது ஒரு மருந்து ஊசி மருந்து இந்த மருந்து அடிச்சா குத்திட்டா உடனே சேனா எடை கொஞ்சம் குட்டியை கறந்து கொடுத்துருக்கோம். ஊசி மருந்து மெடிக்கல இருக்கு. இது வந்து வெள்ளாடா? இது வெள்ளாடு. இதுதான் தூக்கிட்டு காலண்ணா எல்லாமே தூக்கும் நேரத்தை பார்க்கணும். ஆடு ரொம்ப நொடிதான்னு பார்க்கணும். பார்க்கலாம் அது புழு உடனே புழு வச்சுருக்கோம். வச்சுட்டு அதுக்கு ரெண்டாவது மருந்து போட்டு பார்த்து கிடக்கணும். இந்த பால் குடி குட்டி இந்த வெளியில் போகாத குட்டி அப்புறம் உள்ள அடக்கி பிடிச்ச விட தானே? ஆமாம். இந்த ஒரு குடி கொஞ்சம் பரங்கிட்ட குட்டி எவ்வளோ இருக்கும்? ஓ, ரெண்டு குட்டி ரெண்டு டேங்க் அடைச்சிருக்கியா? மாற்றி அடைக்கணும். இல்லை மொத்தமாக நெருக்கிட்டு உள்ள குட்டியும் விளையாது. ம், குட்டி நெருங்கிட்டு அடக்கும் பிறகு அடைக்க முடியாது. ஒரு நிதானம் தான் அதுலேயும் குட்டி கிடைக்கும். இப்போ ரெண்டுக்கும் எந்த குட்டி தான் போகும்? இந்த குட்டியில் ஃபுல்லாக ரெண்டு குடி தான். அதுக்கு தான் ரெண்டு ரெண்டு கூட பிடிக்கலோ. சின்ன குட்டியில் ஒரு கூடு, பெரிய குட்டியில் ஒரு கூடு. இந்த ஒரு கூடு இப்போ இன்னும் கொஞ்சம் ராடு ஆடு இது கம்மியாக இருக்கணும். பற்றி ராடு விளையாடுனா மூணு கூட கிடக்கும். இப்போ இதில் கிடந்தால் தான் அது கொஞ்சம் குட்டியில் கலாக்க பருக்கு பருக்கு கொஞ்சம் கலாக்க அடைச்சி கூட இருக்கும். எங்க நிக்க நீங்க ஆளாங்கல பால் கறந்தா சாடி அனுப்பிடல. பால் இருக்கப்பறம் அடி கறந்தாச்சா? சவதியா நிக்கி பார்த்தேன். இடத்தேங்க மாத்தி அந்த சவுதிக்கான பாலே கரகாண்ட நகரி கண்டி கூட பிடிக்காது. இதில் மாற்றி கேட்ட பிறகு ஈனும் ஈனும் கேட்டால் அந்த மற்ற காட்டையும் கேட்டால் இதையும் சவுதி தான். புண்ணாயிரம் அந்த சவதி எப்படிலாம் வழியா ஏறி போயிருக்கு. உள்ள வந்து காத்து போக மாட்டேங்குது அந்த வேலையை.
செங்குட்டி ஐடியா இருந்தால் கூட வந்தால் கூட கொஞ்சம் வளர்ந்த நினைக்கிற நல்லா துப்பி உடைக்கும். ஆ இல்லை அப்படி இந்த கரை ஐட்டிக்கிற ஐடியா இருக்குது. போட்டு வீடியோ கலரில் பார்க்காங்கன்னா போட்டு வளர்க்கணும். அது எல்லாரும் வளர்த்தா தான் அதுலேயும் படம் பார்க்கணும். என்ன குட்டியோட ஆடு மாடலாம் சும்மா நம்ம வாயிட்டு சொல்லுவோம். கிடந்து சங்கடம் பண்ண நிறைய பார்க்கணும். எப்படி வந்து பண்ணதான் செய்யும். சவுதியாகவும் சாணியாகவும் இந்த மாதிரி சுத்தமாக இருக்காது வந்து இதை பாதிட்டா தெரியும். உங்ககிட்ட அம்டம் டக்கி உங்களை எப்படி மர காட்டுதுன்னா நைட்டு கொஞ்சம் இருட்டுக்குள்ளா படகு ஓடாது. நேற்று நைட்டு எப்படி தான் தாளை கடிப்பட்டு உள்ள அடைச்சு கையில் முடியல பார்க்கல கணிக்கல உள்ளே பம்மிட்டு வந்துச்சு கடந்து போட்டு தட்டிட்டு வாங்க உள்ளே போகாது இங்கே போயிடும் அங்கே போன மாதிரி வாயிறு நின்னாலும் உள்ளே போகாதுண்ணா டீச்சி வரும் அங்கே போட்டால் அங்கே போட்டு அடிச்சு தான் உள்ளே பத்தின மாதிரி பார்த்தணும். அது பார்த்துக்க விஜயமாக வயிறு எடுக்கணும். எல்லாம் ஒரு ஆட்டுக்கார நம்மளே எதுவும் மாதிரி பட்டினி போ வயிறு நிறையா ஆட்டு கடையில் அடைய செய்யாது வர சூழ்ச்சி அதெல்லாம் பார்த்தேன். இனிமே வந்து போட்டு எங்கே நேரம் போய் எங்கே வந்துட்டு எம்எஸ்பி பள்ளியிடத்துக்கு உள்ள அந்த தொண்டுக்கு அந்த முள்ளடிக்க விட்டு அதில் பற்றி வாட்ச்மே எப்போ வரான்னு சொல்ல முடியாது. நம்ம ஒன்றரை தாண்டி இருக்கும் உள்ள பார்த்தேன் ஒரு அஞ்சு மணி நேரம் எழுதி இந்த கிளாக் விடாமே போட்டு மாதிரி அதில் நெஞ்ச நேரம் வந்து அரைக்கா அதில் புள்ளி நிறையா இருக்கும். நான் இல்லை இருக்குது கிளாக் அரைக்கும் இல்லை ஒரு பெரிய தொட்டி மாதிரி மேலே அரை கட்டியிருக்காங்கண்ணா மேக்கடினு கிளாக் பார்த்தாலே தெரியுது கண்ணு. ஆமாம் கேமரா வச்சுருக்காங்களா இன்னும் கேமராவுக்கு தான் வச்சுதான் மதிச்சு சொன்னாங்க ரைஸாக வச்சுருக்கோம் அப்படிங்கிற அவங்க வந்து உள்ளே இருந்துகிட்டே பார்த்தாங்கன்னா இவங்களை பிடிச்சி ஏற்றுவாங்க. வாட்ச் பண்ணி நிற்கியா அவங்க ஆடு தன்னால் மீது என்ன வேலை பார்க்கணும் அவங்கள பிடிச்சி ஏற்றுவாங்க. இந்த டயத்தில் அவங்க வந்தாங்களோ என்னன்னு தெரியல. நேற்று